Hi everyone, Assalamu Alaikum, and welcome back to our family. It's me Sumaya from Sunny's Home show Shall we start? ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சூப்பராக இருக்கீங்களா ஸோ இப்போ நோம்பு அலமதுலாம் நல்லபடியாக எண்டுக்கு வந்தாச்சு அண்ட் இந்த டைமில் தான் எங்களுக்கு வந்து வீடும் மாறது மாதிரி இருந்தது என்னோடய ப்ரீவியஸ் பிளாக் பார்த்துருப்பாங்களுக்கு புரிஞ்சிருக்கும் யூ வந்து இந்த வீடு கொஞ்ச நாள் தான் வந்து இருப்போம் அதுக்கப்புறமா வீடு மாறும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஸோ இப்போ அதுக்கான டைம் தான் ஸோ வந்து நோம்பு திறந்துட்டு நைட்டு டின்னரும் முடிச்சுட்டு இப்போ வந்து பேக்கிங் பண்ணிகிட்ருக்கோம் நம்மக்கிட்ட இருக்க லக்கேஜ்க்கு வந்து கண்டிப்பாக வந்து ரெண்டு வாட்டி டாக்ஸி பிடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோன்னா வந்து இப்போ பாதி திங்ஸை மட்டும் பேக் பண்ணி பிரீவியஸ் டே நைட்டு கொண்டு வச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நம்ம எல்லாம் பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து வீடை வெக்கேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்காக தான் வந்து இப்போ லக்கேஜில் ஒரு ஹாஃப் போர்ஷனை மட்டும் நைட்டு கொண்டு வச்சுட்டு வரலான்னு சொல்லிட்டு இப்போ கிளம்பிகிட்டு இருக்கோம் நாங்கள் இருந்த வீடு வந்து நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் இவ்வளோ நாள் இருந்த வீடு ஸோ அந்த வீடு நீங்கள் இது வரைக்கும் பார்க்கலனா நான் ஹோம் டூர் வீடியோ லிங்க் போடுறேன் பாருங்கள் பார்த்திங்கன்னா வீடுன்னு சொல்கிறத விட ஹோட்டல் மாதிரி தான் ஸோ டெய்லி ரெண்டல் பேசிக்கில் வந்து இருக்கிறது ஸோ அதனால தான் வந்து நாங்கள் டெம்பரரியாக இவ்வளோ நாள் இருந்தோம் ஸோ இப்போ வந்து வீடு பார்த்து கிடைக்கிறது ரொம்ப நாள் ஆனதுனால கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி நாங்கள் இருக்கிறது மாதிரி ஆச்சுது இப்போ அலமதுல்ல ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் பக்கத்துலேயே வந்து நமக்கு சூப்பராக வீடு கிடச்சாச்சு ஸோ இப்போ அங்கே தான் வந்துட்டு இருக்கோம் ஸோ வீடு பார்த்திங்கன்னா மாதிரி ஒரு ஒன் அண்ட் ஆஃப் வீக் மேலே ஆகுது என்னால் இப்போ தான் இந்த வீடியோ போட முடிஞ்சுது இந்த வீடு மாறின நெக்ஸ்ட் டேவே வந்து எங்களுக்கு வந்து லண்டன் ட்ரிப் இருந்தது ஒரு லாங் வீக்கெண்ட் வந்ததுனால ஸோ அதுவும் அப்படி போயிட்டு இருந்ததுனால கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால எனக்கு வீடியோ வந்து உடனே உடனே போட முடியல பட் இன்ஷால்லாம் இனி உள்ள விளாக்ஸ் லண்டன் ட்ரிப் எல்லாம் கண்டினியூஸாக வர இருக்குது ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸோ இப்போ நம்ம அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்தாச்சு இங்கே பார்த்திங்கன்னா நம்ம இப்போ பேஸ்மெண்ட் வழியாக தான் வந்துட்ருக்கோம் ஸோ இங்கே வந்து நம்ம லாக் நம்பர் கொடுத்துருப்பாங்க கேட்டுக்கு அதை நம்ம தட்டிட்டு தான் உள்ளே வரணும் இங்கே வந்து கார் பார்க்கிங் அப்புறமா வந்து லிஃப்ட்டும் இருக்குது ஸோ நம்ம வந்து லக்கேஜ்லாம் இருக்கிறதுனால இந்த வழியாக நம்ம வாரம் இப்போ லக்கேஜ் இல்லைன்னா நம்ம மேலே வந்து ஸ்டெப்ஸ் வழியாக போய் வந்து நம்ம இங்கேருந்து லிஃப்ட் எடுத்து போகலாம் இந்த டோருக்கு பார்த்தீங்கன்னாலும் நம்ம கீயை வந்து ஸ்கேன் பண்ணி தான் வந்து டோர் ஓப்பன் ஆகும் ஸோ இப்போ நம்ம வந்து உள்ளாடி வந்தாச்சு இங்கேருந்து நம்ம வந்து டைரெக்டாக லிஃப்ட் எடுத்து போக போகிறோம் நம்ம வீடு பார்த்திங்கனா தேர்ட் ஃப்ளோரில் இருக்குது ஸோ நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நம்ம இப்போ லக்கேஜ் வைக்க தான் வந்திருக்கோம் ஸோ வச்சுட்டு கொஞ்சம் திங்ஸ்லாம் வந்து அங்கங்கே எடுத்து வைக்க முடியுமான்னு பார்க்கணும் ஸோ டைம் கிடச்சினா அதையும் நம்ம வச்சுட்டு உடனே வந்து நம்ம திரும்பவும் கேப் புக் பண்ணி நம்ம வந்து அந்த வீட்டுக்கு கிளம்பணும் போய் சகர சாப்பாடு ரெடி பண்ணுறது அப்புறமா வந்து பேலன்ஸ் இருக்க வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ணி ரெடி பண்ணி வைக்கிறது அந்த மாதிரி வேலையெல்லாம் இருக்குது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டோர்க்குள்ளே வந்தாச்சுன்னா அதுக்குள்ளாடியே ஒரு அஞ்சு ஆறு வீடு இருக்கும் அந்த மாதிரி நம்பர்ஸ் போட்டு ஸோ நமக்கு வந்து இதான் நம்ம வீடு இப்போ நம்ம உள்ளாடி போகலாம் அண்டு உள்ளாடி பார்த்திங்கன்னா போனதும் ஒரு ரெண்டு ஸ்டோர் ரூம் இருக்கும் அதுக்கப்புறமா இந்த மாதிரி ரெண்டு பெரிய ரூம் அண்டு ஹால் கிச்சன் எல்லாமே சேர்ந்து ஒரே மாதிரி அட்டாச்சாக இந்த மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் நமக்கு நமக்கான ஏரியா நம்மளோட கிச்சன் ஏரியா ஸோ அடுத்ததாக பக்கத்துலேயே வந்து இந்த மாதிரி ஹால் இருக்கும் பால்கனி வியூ இருக்கும் சூப்பராக இருக்குது சிம்பிளாக இருந்தாலுமே கொஞ்சம் ஸ்பேசியஸாக நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு ஸோ இனி வரக்கூடிய விலாக்ஸ்லாம் நம்ம இந்த வீட்லேருந்து தான் போட போகிறோம் நான் இந்த பால்கனி வியூவை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பக்கத்துலேயே நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் கம்ப்ளீட்டாக ஆப்போசிட்டாக இருக்குல்ல ஃபஸ்ட் இருந்த இடம் வந்து ஒரு வில்லேஜ் வாய் மாதிரி இருந்தாங்க அங்கே இருக்கும்போது வெளியே வந்து அவரிசையாக வீடு அந்த மாதிரியெல்லாம் பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்பார்ட்மெண்ட்ஸ் தான் பக்கத்தில் பக்கத்துல எல்லாம் நீங்கள் பசங்களை பாருங்கள் ஒவ்வொரு ஏரியாவாக சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்காங்க இப்போதைக்கு நம்ம கொண்டு வந்த திங்ஸ்லாம் ஒரு ரூமில் தான் வச்சுட்டுருக்கோம் இப்போ வந்து கேப் புக் பண்ணியாச்சு ஸோ அதுக்காக தான் வெயிட்டிங் வந்ததும் கிளம்ப வேண்டியதான் ஸோ என்ட்ரானதும் ரெண்டு ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்குதுன்னு சொன்னீங்களா அதில் ஒரு ரூமில் வந்து பாய்லர் இருக்குது ஸோ அதை ஆன் பண்ணி வச்சாச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட் டே வரும்போது தண்ணி வந்து சூடு தண்ணி வரும் ஸோ அதை இப்போ ஆன் பண்ணி வச்சுட்டு போகலாம் அப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் வரும்போது நமக்கு சூடு தண்ணி யூஸ் பண்ணக்கு கரெக்டாக இருக்கும் பிகாஸ் வந்து நம்ம இங்கே நார்மல் வாட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது கையெல்லாம் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிரும் அவ்வளோ சில்ட்ரன் இருக்கும் வெசல்ஸ்லாம் க்ளீன் பண்ணும்போது ஸோ இப்போ ஆன் பண்ணி வச்சுட்டு போனால் தான் கரெக்டாக இருக்கும் அண்ட் ஒரே ஒரு சூட் கேஸ் மட்டும் எம்டி பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போகிறோம் அங்கே இருக்க வெசல்ஸ் திங்ஸ்லாம் வந்து பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் பேக் பண்ண வேண்டியதுன்னா தேவைப்படும் அப்படின்னு அண்ட் லிஃப்ட்டுக்கு எடுத்தாலும் இந்த பக்கம் ஸ்டேர் கேஸ் இருக்குது அதுக்கு பக்கத்துலேயே வந்து சூப்பரான ஒரு மிரர் வியூ இருக்குது பாருங்கள் ஸோ இது வந்து ஃபுல் கண்ணாடி வந்து மேலேருந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ அது பகலில் காமிக்கிற அந்த வியூவை உங்களுக்கு இப்போ நம்ம கீழே வந்தாச்சு நம்ம புக் பண்ண கேபும் வந்தாச்சு இப்போ நம்ம வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து விலாக் கண்டினியூ பண்ணுறேன் ஸோ யூஸ் பண்ண பாத்திரங்கள் எல்லாம் வந்து கழுவி எடுத்து எடுத்து பேக் பண்ணி வச்சாச்சு இன்னும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் நம்ம வந்து கிளம்பிடுவோம் இங்கேருந்து ஸோ அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் வந்து இங்கே இருக்குது எல்லாம் செக் பண்ணிட்டு நம்ம வந்து ஏதாச்சும் வச்சுட்டு போகிறோமா எல்லாம் செக் பண்ணி எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் அண்ட் நான் வச்சிருந்த செடியே பாருங்கள் அந்த பேபி லியூஸ்லாம் அழகாக வந்துருக்குது ஸோ இனி கொண்டு போய் அங்கே என்ன ஸ்டேஜில் ஆகும்னு எனக்கு தெரியலை இப்படி தான் வச்சு எடுத்துகிட்டு போகிறேன் அண்ட் கிச்சனில் அவங்களோட பாத்திரத்தை எல்லாம் வெசல்லாம் வெசல்ஸெலாம் வந்து வாஷ் பண்ணி நான் ட்ரை பண்ணி உள்ள கபோர்டில் இருந்தது மாதிரியே வச்சுட்டேன் ஸோ இப்போ வந்து நம்ம கிளம்ப வேண்டியதுதான் கொஞ்சம் ஒரு ஒரு ஃபீல் இருந்தது நம்ம வந்து கிளம்பும்போது கொஞ்ச நாள் இருந்த வீடு அண்டு நல்லா இருந்தது அந்த எல்லாம் வெளியே ஒரு வில்லேஜ் வைப்புன்னு சொல்லியிருந்தேன் ஸோ நல்லா இருந்தது இப்போ நம்ம இங்கேருந்து வெக்கேட் பண்ணி போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது கிச்சனில் அந்த விண்டோ பார்த்துட்டே சமைக்கிறது அப்புறமா வெளியே அந்த எல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ அதையெல்லாம் மிஸ் பண்ண போகிறோம் ஸோ இப்போ வந்து நம்ம திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வெளியே வந்தாச்சு பக்கத்து வீட்டுக்கு பூச்சியை பாருங்கள் ஸோ இந்த கேட் வந்து அடிக்கடி வரும் ஏதாச்சும் வந்து பால் அந்த மாதிரி ஏதாச்சும் வைப்பேன் குடிக்கும் ஸோ இப்போ அதுக்கும் பாய் சொல்லிவிட்டு கிளம்ப தான் அண்ட் செக் அவுட் பார்த்திங்கன்னா நம்ம எப்படி செக் இன் பண்ணமோ மாதிரி தான் செக் அவுட் நம்ம வந்து செல்ஃப் செக் அவுட் தான் நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துருந்த பாஸ்வேர்டே என்டர் பண்ணி நம்ம கீயை உள்ளாடி வச்சுட்டு நம்ம வந்து கிளம்ப வேண்டியது தான் இங்கே தான் பசங்களுக்கு வந்து பக்கத்தில் ப்ளே கிரவுண்ட் இருக்குது நம்ம இனி போகிற வீட்டில் அந்த மாதிரி ப்ளே கிரவுண்ட் கிடையாது ஸோ அந்த ஃபீலும் பசங்களுக்கு லைட்டாக இருக்க தான் செய்யுது இப்படி ஒரு ரெண்டு வாக் போயாச்சுன்னா வந்து நமக்கு அந்த ப்ளே கிரவுண்ட் ஏரியாலாம் பார்க்கலாம் ஸோ ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போனதுக்கப்புறமா நானும் அங்கே வந்து பசங்களை அழைச்சிட்டு போவேன் ஸோ அவங்களுக்கு வந்து வெளியே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும் லைட்டாக வெயில் அடித்தாலே வந்து அங்கே அழைச்சிட்டு போக சொல்லி வந்து என்னட்ட வந்து கேட்டுட்ருப்பாங்க பட் இனி அந்த மாதிரியெல்லாம் கிடையாது ஏன்னா போர் அடிச்சுன்னா லைட்டாக வெளியே ஒரு வாக் போகலாம் அவ்வளோதான் அண்ட் இதுதான் வந்து நான் சொல்லி இந்த ப்ளே கிரவுண்ட் பசங்களும் அதை வந்து பார்த்துட்டே இருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அலமதுல்லா வீடு ஷிஃப்ட் பண்ணியாச்சு நல்லபடியா ஸோ இன்றைக்கி வந்து நான் வ்ளாக் ஷூட் பண்ணுற டே பார்த்திங்கன்னா ஃப்ரைடே ஸோ எங்களை வந்து வீட்டில் கொண்டு விட்டுட்டு ஹஸ்பண்ட் அண்ட் நான் ரெண்டு பேருமே வந்து பள்ளிக்கு வந்து பள்ளிவாசலுக்கு வந்து கிளம்புற மாதிரி இருக்கும் அண்ட் இன்றைக்கி வந்து ரம்ஷா குட்டியும் நோம்பு வச்சுருக்கா ஸோ எல்லாருமே நோன்பு தான் ஸோ மத்தியானம் எதுவுமே ரெடி பண்ண வேண்டியிருக்காது எல்லாமே பேக்கிங்கெலாம் வந்து அன்பேக் பண்ணி அரேஞ்ச் பண்ணுறது அந்த வேலை தான் இந்த வீட்டில் கிச்சன் வியூ பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட் வியூன்னு சொல்லிக்கலாம் நல்லா இருக்குது அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் பார்க்குறதுக்கு அண்ட் இங்கே கிச்சனில் வந்து சுவிட்செலாம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அவனுக்கு வாஷிங் மிஷினுக்கு அப்புறமா வந்து டிஷ் வாஷர் அண்ட் ஃப்ரிட்ஜ் எல்லாத்துக்கும் தனியாட்டு அப்புறமா வந்து இந்த பக்கம் தனியாக இருக்கிறது வந்து சிம்மனிக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இதெல்லாம் வந்து கிச்சனில் வந்து பக்கத்தில் ஸ்டவ் பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்க ரைட் நம் ஹஸ்பண்ட் அண்ட் நெஹான் ரெண்டு பேருமே வந்து ஜும்மாக்கு கிளம்பியாச்சு ஸோ அந்த டைமில் நானும் ஒரு நிமிஷம் வந்து கிச்சனில் வந்து திங்ஸ்லாம் எடுத்து வைக்கிறது மசாலா அப்புறமா ஆர்கனைஸ் பண்ணுற வேலை ஸோ எனக்கு வந்து ரிம்ஷாவும் செய்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தா ரெண்டு பேருமா வந்து கொஞ்சம் அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் ஹஸ்பண்ட் வந்ததுக்கு அப்புறமா திங்ஸ்லாம் வாங்க வேண்டியிருக்கும் அண்ட் இன்றைக்கி வந்து இஃப்தருக்கு எதுவுமே என்னால் ப்ரிப்பேர் பண்ண முடியாது இனிதான் எல்லாம் வாங்கி வைக்கணும் ஸோ அதனால் வந்து வெளியே வந்து நோன்பு திறந்துட்டு திங்ஸ் ஏதாச்சும் வாங்குறதுன்னா வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நாங்கள் வந்து இப்போ வந்து எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்குறோம் அண்ட் இந்த கபோர்டில் தான் அரிசி மாவு அப்புறமா அரிசி அண்டு உளுந்து பருப்பு இந்த மாதிரி எல்லாமே இதில் வச்சுருக்கேன் ஸோ சின்ன சின்ன மசாலா பேக்கெலாம் வந்து ஒரு பேக்கில் தனியாக வச்சுருக்கேன் அதெல்லாம் இனிதான் அரேஞ்ச் பண்ணணும் அப்புறமா அடிக்கடி எடுக்கக்கூடிய மசாலா கண்டெய்னர்ஸ் அந்த மாதிரி தேயிலை பொடி அதெல்லாம் வந்து மேலே செல்ஃபில் வச்சுட்டேன் இது பார்த்திங்கன்னா இங்கே வாங்கின பச்சரிசி இனிமேல் தான் வந்து இது ட்ரை பண்ணி பார்க்கணும் எப்படி இருக்குன்னு அதே மாதிரி புழுங்கல் அரிசி இங்கே வாங்கிட்டோம் கொண்டு வந்ததெல்லாம் கிட்டத்தட்ட காலி ஆயாச்சு ஒரு பேக் பேக்கெனவோ மிச்சம் இருக்குது ஸோ இதுவும் இனிதான் வந்து ட்ரை ப பண்ணி பார்க்கணும் எப்படி இருக்குன்னு ஓகே இப்போ இதில் தான் இதெல்லாம் வச்சுருக்கேன் இனி நம்ம வந்து இப்போ நம்ம திங்ஸ்லாம் வாங்குறதுக்கு வெளியே போகணுன்னு சொல்லுங்கள் ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து இப்போ கிளம்பிகிட்டு இருக்கோம் லிஃப்ட் பக்கத்தில் இருக்க அந்த கண்ணாடியை வந்து பகலில் காமிக்கேன்னு சொல்லியிருந்ததுனால இப்போ பாருங்கள் மழை பெஞ்சு இப்போதான் முடிஞ்சிருக்குது அழகாக இருக்குது அந்த வியூ பார்க்க ஸோ இப்போ நம்ம கீழே வந்தாச்சு சைந்த வழியாக தான் நம்ம நார்மலாக வந்து வர மாதிரி இருக்கும் நம்ம ரெண்டு நாளாக வந்து பேஸ்மெண்ட் வழியாக வந்து திங்ஸ் கொண்டாந்துருந்தாலும் சைந்த வழியாக வந்து சின்ன ஸ்டேர்ஸ் இருக்கும் கொஞ்சமாக அதில் வந்து நம்ம அப்படியே கீழே போகணும் அண்ட் இங்கேயுமே வந்து நம்ம கீழே வந்து ஸ்கேன் பண்ணிட்டு தான் நம்ம வந்து உள்ளாடி போகணும் வெளியே வரமா நார்மலாக ஓப்பன் பண்ணி வந்துடலாம் ஸோ இப்போ வந்து நம்ம அப்படியே ஒரு வாக் போக போகிறோம் வாக் பண்ணிட்டே நம்ம வந்து ஷாப்ஸ்லாம் வந்து நம்ம வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம் பிகாஸ் வந்து நம்ம இப்போ வந்திருக்க வீடு வந்து பார்த்தீங்கன்னா சிட்டியோட சென்டரில் தான் இருக்குது பக்கத்தில் தான் ஹஸ்பண்டோட ஆஃபீஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல ஸோ அந்த வழியாக அப்படி அந்த சைடில் நம்மடியே வாக் பண்ணும்போது நமக்கு அந்த வியூவை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு நம்ம திங்ஸ் எல்லாம் வாங்குறதா இருந்தால் வாங்கிட்டு ரிட்டர்ன் வரும்போது நம்ம வந்து கேப் புக் பண்ணி வரலாம் அப்படின்னு போயிட்டுருக்கோம் இங்கே பார்த்திங்கன்னா ரிவர் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு நல்லா க்ரீன் கலரில் இருக்குது தண்ணி நம்ம ஒரு ரிவர் மாதிரியே பட் அழகாக இருந்தது அந்த வியூ பார்க்க ஸோ அப்படியே நம்ம வந்து இப்போ கடைக்கு போகலாம் வாக் பண்ணி போய்ட்டுருக்கும்போதே ஒரு சைடில் வந்து ஒரு ஸ்ட்ரீட் வியூ பாருங்கள் லைட்ஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக இருந்தது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ட்வெண்ட்டி மினிட்ஸ் வாக் தான் அப்படி நம்ம போகும்போது நமக்கு வந்து ஷாப்ஸ்லாம் பக்கத்துலேயே வந்துடும் ஸோ அந்த வியூவும் வந்து அழகாக இருக்கும் இந்த பில்டிங்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷம் பழமையான பில்டிங் ஸோ அதெல்லாம் பார்த்துட்டே அப்படி என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம் ஸோ மழை பெஞ்சு முடிஞ்சு கொஞ்சம் வந்து எல்லா இடம் வெட்டாக தான் இருக்குது நடக்கும்போது இருந்தாலும் ஓகே கொஞ்சம் வந்து சில்னஸ் கம்மியாக இருந்து பிகாஸ் வந்து நல்லா சன்லைட் அடிச்சுட்டு இருந்தது கொஞ்சம் காற்று மட்டுந்தான் வந்து கூலிங்காக இருந்தது இதுதாங்க அந்த இந்த சிட்டியோட சென்டர் ப்ளேஸ் இந்த பக்கம் நம்ம வந்து அப்படி போகும்போது நிறைய ஷாப்ஸ் இருக்குது மேப்பில் பார்த்திங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் போட்டிருக்கான் எங்கே எங்கே போனால் இந்த ஷாப்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரீட் இந்த மாதிரியெல்லாம் போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை வழியாக தான் நம்ம நடந்து வந்துட்ருக்கோம் ஸோ அப்படியே நம்ம வாக் பண்ணி போகலாம் தெருவெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பேஸ் தீமில் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் பிகாஸ் அந்த பாருங்கள் இப்போ ஒரு ராக்கெட் மாடல் இருக்குது இந்த பக்கம் அப்படியே நம்ம அந்த சைடில் அப்படியே ஒர்க் பண்ணியாச்சுன்னா பிளானட்ஸ்லாம் வந்து மாடல் மாடலாக ஹேங் ஆகிருக்கு பாருங்கள் எடுத்து வந்து ஸ்டார்டிங்லேயே இருந்தது நான் ஷூட் பண்ண மறந்துட்டேன் ஸோ அதுக்கப்புறமா அப்படியே நம்ம ஒர்க் பண்ணி வந்தாச்சுன்னா பேலன்ஸ் இருக்க பிளானட்ஸ்லாம் இருக்குது பாருங்கள் சேட்டன் வித் ரிங்கோடு இருக்குது அப்புறமா வந்து நெப்டியூன் நினைக்கிறேன் அது மட்டும் வந்து அந்த பெலூன் மட்டும் பாப்பாயி அப்படி துவங்கிட்டு இருக்கு லாஸ்ட்டாக ஒரு ப்ளூ ஸோ யுரைனஸ் வந்து அந்த பக்கம் கிடக்குது ஸோ இந்த மாதிரி வந்து வரிசையாக ஒரு சாம்பிள் பீஸ் மாதிரி போட்டிருக்காங்க பார்க்க அழகாக இருக்கிறது மாதிரி நல்லா தான் இருந்தது அதை பார்த்துட்டு அப்படின்னு நடக்கும்போது ரொம்ப பெருசாக இருந்தது அந்த பெலூன்லாம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் குட்டியாக தெரியலாம் பட் ரொம்ப பெருசாக இருந்தது வாக் பண்ணி போகும்போது அதை பார்த்துட்டு போகும்போது ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ஷாப்புக்குள்ளே வந்தாச்சு ஸோ இங்கே பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே இங்கே இருக்குது பட் ரேட்டு தான் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும்னு தோணுது பார்ப்போம் இந்த சைட் ஃபுல்லாக வந்து டெக்கர்ஸ் ஐட்டம்லாம் வச்சுருக்காங்க அந்த மாதிரி டேபிளில் வந்து டெக்கர் பண்ணுறது ஹேங் பண்ணி போடுறது அந்த மாதிரியெல்லாம் ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து சின்ன சின்னதாக இருக்கிறதா கூட இருக்கிறது கூட ஒரு டூ பவுண்ட்ஸ் த்ரீ பவுண்ட்ஸ் போட்டிருக்காங்க ரேட்டு பெருசாக இருக்கிறதெல்லாம் ஒரு செவன் எயிட் நயன் டென் அப்படி போயிட்டே இருக்கும் ரேட்டு அவங்க கொஞ்சம் ல லாங்காக அந்த மாதிரி ஹேங் பண்ணி போட்டதெல்லாம் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் எல்லாம் வந்து டெக்கர் பண்ணி போடுவாங்க ஹாலெலாம் டெக்கர் பண்ணுற மாதிரி ஸோ இதெல்லாம் வந்து பிளாஸ்டிக் மாதிரியே தெரியுது அந்த அளவுக்கு நல்லா இல்லை ஓகே அந்த மாதிரி இருக்குது பாருங்கள் அந்த பேப்பர் பூ மாதிரி பார்த்துட்டு நம்ம வந்து அப்படியே ஒர்க் பண்ணி போகலாம் அண்ட் இந்த பக்கம் பாருங்கள் இது வந்து ஃப்ளவர் வேஸ்ட்னு நினைக்கிறேன் அந்த கிளாஸ் புரோக்கன் டிசைன் மாதிரி டெக்ஸ்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க தொடும்போதும் தெரிஞ்சுது ரொம்ப நல்லா இருக்குது அந்த கீழே ஹாஃப் போஷன் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க மேலே ஒரு கருவான கட்டிங் கொடுத்துருக்காங்க அண்ட் இதெல்லாம் வந்து பேட்ஸுக்கெல்லாம் வந்து தண்ணி ஃபுட்டெல்லாம் வந்து வைப்பாங்கல்ல ஹேங் பண்ணி ஸோ அந்த மாதிரி உள்ளது செராமிக்கில் சரியான வெயிட்டு இதை எப்படி ஹேங் பண்ணி போடுவாங்கன்னு தெரியல ஸோ இப்போ வந்து நம்ம மேலே போக போகிறோம் மேலே வந்து என்ன திங்ஸ்லாம் இருக்குதுன்னு தெரியலை ஸோ இப்படி பார்ப்போம் இங்கே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கிச்சனுக்கான ஐட்டம்ஸ் நிறைய இருக்குது அப்புறமா ஒரு பக்கம் வந்து சேர் சோஃபா அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்குது ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து கிச்சனுக்கான திங்ஸ்லாம் வந்து ஒரு ரவுண்ட் போய் பார்த்துட்டு வந்துடலாம் குட்டி குட்டி டீ பாட்டே வந்து டென் பவுண்ட்ஸ் இருக்குது பாருங்கள் தௌசண்ட் ருபீஸ் இருக்கும் ஸோ அது சின்னதாக இருக்குது பட் வந்து ரேட்டு காஸ்ட்லியாக இருக்குது ஒத்தவர்தான் மணி தான் சொல்லலாம் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்மளோட செக்ஷன் இருக்குது அதாவது பேக்கிங் செக்ஷன் தான் ஸோ இங்கே வந்து மெசரிங் ஸ்பூன் பேச்சுலா விஸ்க் அப்புறமா மிக்ஸிங் பவுல் அண்டு வேறு என்ன மோல்டு குக்கி கட்டர் அப்புறமா பேக்கிங் பண்ணுறதுக்கான பேன் எல்லாமே இருக்குது இப்போ பேக்கிங் சம்மந்தமாக ஏதாச்சும் வாங்குறதா இருந்தால் வர டைமில் வாங்கலாம் அப்படின்னு இருக்கேன் ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு இந்த செக்ஷன் தேவையில்லை ஜஸ்ட்டு பார்த்துட்டு வந்தாச்சு அடுத்ததாக அந்த சைட் ஃபுல்லாக ஷாப்பிங் போர்டில் நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் ஃபிஷ் டைப்பில் அப்புறமா ஹேண்டிலோட அப்புறமா ஒரு உடன் பீஸை கட் பண்ணால் எப்படி இருக்கும் சிம்பில் அந்த மாதிரி ஆனால் எல்லாமே ரேட்டு கூடுதல் இந்த ஒரு சின்ன பீஸ் கூட ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் போட்டிருந்தாங்க நம்ம ஒரு ரூபாய்க்கு ஸோ அந்த மாதிரி நிறைய வெரைட்டி நிறைய டைப்ஸ் இருக்குது இது பாருங்கள் உடன் டேன் டேபிள் சூப்பராக இருக்குது ஹைட்டு கம்மியாக இருக்குது நம்ம வந்து ஏதாச்சும் சர்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஆரோ கேக் வந்து ஃப்ரோஸ்டிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறமா இந்த செக்ஷன் ஃபுல்லாக வந்து பேக்கிங் பேன் அப்புறமா கப் கேக் மோல்டு இந்த மாதிரி எல்லாமே இருக்கு இப்படியே வந்து பக்கத்து செக்ஷனில் வந்து ஃபுல்லாக வந்து ஹேங்கர்ஸ்லயே அவ்வளோ வெரைட்டி வச்சிருக்காங்க உடன் ஹேங்கர்ஸ் பிளாஸ்டிக் ஸ்டீல் அப்படின்னு அண்ட் இந்த பக்கம் ஃபுல்லாக லாண்ட்ரி பேக்ஸ் இது பாருங்கள் ஃபுல்லாக ஸ்பேச்சுலா ஸ்பூன்ஸ் லேடல்ஸ் இந்த மாதிரி இதுலையே நிறைய வெரைட்டி சிலிக்கானில் ஸ்டீலில் உடனில் அந்த மாதிரி நிறைய ஸோ இது எல்லாம் வந்து ஃபுல்லாக ஒரு ரோ ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி தான் போட்டிருந்தாங்க மெசரிங் ஸ்பூன் அப்புறமா ஸ்மாஷர் இந்த மாதிரி இதெல்லாம் பாருங்கள் ரெயின்போ கலர்ஸில் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்மேஷ் பண்ணக்கூடியது தள்ளக்கூடியது பெப்பர்லாம் வந்து பவுடர் பண்ணி போடக்கூடியது அப்புறமா சளிக்கிறது இந்த மாதிரி திருவுறது இந்த மாதிரி எல்லாமே சீவி எடுக்கிறது அது கோன் ஷேப்பில் ஸோ இதெல்லாம் அந்த பக்கம் வச்சுருக்காங்க அது பக்கத்துலேயே வந்து ஐஸ் பண்ணக்கூடிய அதாவது ஐஸ் பாப்ஸுக்கள் பண்ணக்கூடிய மோல்டு எல்லாம் வச்சுருக்காங்க அதிலே நிறைய வெரைட்டி இருக்குது நிறைய டைப் இருக்குது நிறைய மோல்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான மோல்டு வச்சுருக்காங்க அண்ட் இந்த பக்கம் ஃபுல்லாக செராமிக் பிளேட்ஸ் அண்ட் பவுல்ஸ் இதெல்லாம் வச்சுருக்காங்க ஸோ இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒன்று வந்து ஒரு ஃபோர் பவுண்ட் ஃபைவ் பவுண்ட் அந்த மாதிரி ரேட்டில் தான் போட்டிருக்காங்க நம்ம ஊர்லேயும் கிட்டத்தட்ட அந்த ரேட்டு தான் வரும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செக்ஷனாக வந்து ஆர்வமாக வீடியோ இருக்கேன் பட் என் கூட வந்து அவங்களோட நிலைமையை பாருங்கள் ஸோ அவங்கெல்லாம் ஒரு பக்கம் அப்பாடான்னு செட்டில் ஆகிட்டாங்க நான் எப்போ வீடியோ எடுத்து முடிச்சுட்டு வரேன் அப்போ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா திங்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு வாங்குற மாதிரி இல்லை கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தது ஸோ நாங்கள் வந்து இங்கே வந்து ஷாப்பிங் போர்டு வாங்கியிருந்தோம் அப்புறமா வந்து மக்கு வாங்கியிருந்தோம் செராமிக் மகு இதெல்லாம் தான் வாங்கியிருந்தோம் மற்றபடி நம்ம தேடி வந்த மாதிரி நம்ம ஒரு டைப் பில்லோஸ்லாம் வந்து இங்கே இல்லை ஸோ ஜஸ்ட் அப்படி பார்த்துட்டு வந்து கிளம்புற மாதிரி தான் இருந்தது பில்லோஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஸ்கொயர் டைப்பில் சோஃபாவில் வைக்கிறது பெட்டில் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ராவாக அடிஷ்னலாக வைப்பாங்களோ ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது செம சாஃப்ட்டு அவ்வளோ சாஃப்ட்டாக இருந்தது கையில் தொடும்போது அதை டச் பண்ணும்போது அதுலேருந்து கையை வந்து எடுக்கிறதுக்கே மனசு இல்லை ஸோ எல்லாருமா சேர்ந்து கொஞ்சம் நேரம் அப்படியே தடையை பார்த்துட்டு இருந்தோம் ரிம்ஷா பார்த்திங்கன்னா அப்படியே அடிக்ட் ஆகிட்டா அதோடய சாஃப்ட்னஸில் ஸோ ஊருக்கு போகும்போது வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க ஓகே இப்போ நம்ம வந்து இதிலே பார்த்துட்டு இருந்தால் அப்படி டைம் ஆயிரும் இப்போ அடுத்த செக்ஷனில் போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஈஸ்டர் சீசன் ஸோ வந்து அதுக்கான திங்ஸ்லாம் தான் வச்சுருக்காங்க பாருங்கள் அந்த எக் வச்சு டெக்கர் பண்ணுறது அப்புறமா அதில் உள்ள சாக்லேட்ஸ் இதெல்லாம் அண்ட் இப்போ ஃபைனல் ஆகியாச்சு அதாவது இந்த வீக்கெண்டில் தான் வந்து குட் ஃப்ரைடேலாம் வருது ஸோ அதில் வந்து எல்லாமே கிளியரன்ஸில் போட்டிருக்காங்க ஸோ அப்புறமா இப்போ பசங்களோட டாய் செக்ஷன் வந்திருக்கோம் ஸோ வந்தால் சும்மா விடுவாங்களா அவங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று பார்ப்பாங்க ஸோ அவங்களும் ஏதோ பிளாக்ஸ் அந்த மாதிரி லகோ பிளாக்ஸ் அப்புறமா வந்து கலர் பண்ணுறது அந்த மாதிரி ஏதோ வாங்கியிருந்தாங்க ஸோ இப்போ வாங்கிட்டு நம்ம வந்து கிளம்பியாச்சு இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் இருக்கும் சிக்ஸ் ஃபோட்டிக்கெல்லாம் வந்து இங்கே இஃப்தார் டைம் ஆயிரும் ஸோ அதனால் வந்து அப்படியே வாக் பண்ணிகிட்டே ஏதாச்சும் நம்மளுக்கு ஹலால் ஷாப் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம் அப்போ தான் நம்ம கண்ணில் இந்த இஸ்தான்புல் கபா வந்து பட்டுது ஸோ நம்ம இப்போ உள்ளாடி வந்தாச்சு பசங்கள் வந்து அஸ் வந்து சிக்கன் பர்கர் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க இங்கே வந்து கபாபில் அவ்வளோ வெரைட்டி இருக்குது பட் நோம்பு திறந்தது எனக்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்கறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை ஸோ நானும் நார்மல் சிக்கன் பர்கரையும் வந்து சொல்லியிருந்தேன் ஹஸ்பண்ட் மட்டும் ஒரு சேஞ்சுக்கு வந்து சிக்கன் பிராப் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க ஸோ இப்போ வந்து பர்கரில் வந்து இவ்வளோ ஃபில்லிங்ஸ் வெரைட்டி இருக்குது நமக்கு என்ன வேணுமோ அதை வந்து டாப்பிங்கில் போட்டு தருவாங்க நான் வந்து கொஞ்சம் பர்பிள் கேபேஜ் அப்புறமா கொஞ்சம் லச்சியூஸ் அண்ட் கொஞ்சம் சில்லி அந்த பிக்கில் சில்லில் போட்டிருந்த பிக்கலில் போட்டிருப்பாங்களா ஸோ அந்த சில்லியெல்லாம் வச்சு நான் வந்து கேட்டிருந்தேன் அண்ட் ஹேண்ட்ரிம்ஷா ரெண்டு பேருமே வந்து நார்மலாக வந்து லச்சூஸ் அப்புறமா சிக்கன் மயோ வச்சு கேட்டிருந்தாங்க கூடவே கொஞ்சம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் அப்புறமா ட்ரிங்கும் தருவாங்க அண்ட் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா ரேப்பில் சில்லி சாஸ் மயோனைஸ் அப்புறமா இதில் இருக்க எல்லா டாப்பிங்கும் வச்சு கேட்டிருந்தாங்க ட்ரை பண்ணி பார்க்கலான்னு இங்கே வந்து குக்கும்பர் கேபேஜ் ஆனியன் டொமேட்டோ அண்டு பர்பிள் கேபேஜ் அப்புறமா சில்லி எல்லாமே வச்சுருக்காங்க ஸோ எல்லாத்துலேயும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சிட்ருக்காங்க ஃபைனலாக எல்லாம் வச்சதுக்கப்புறமா அவங்களால விராப் பண்ணவே முடியல ஸோ எப்படியோ ஒரு வழியாக விராப் பண்ணி கையில் கொடுத்துட்டாங்க ஸோ அலமதுல்லா இதெல்லாம் தான் இன்றைக்கியான இஃப்தார் சாப்பாடு எங்களுக்கு ஸோ சிக்கன் பிராப் அப்புறமா பர்கர் அண்ட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அண்ட் சம் ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் தான் ஸோ நம்ம வந்து இங்கே இஃப்தார் முடிச்சுட்டு அப்புறமா வீட்டில் போய் நைட்டு டின்னருக்கு ஏதாச்சும் பசங்களுக்கு லைட்டாக சிம்பிளாக ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்புறமா சகருக்கு ஏதாச்சும் ரெடி பண்ணிவிட்டு ஏர்லி மார்னிங் வந்து லண்டனுக்கு வந்து ட்ரெயின் இருக்குது ஸோ ஏர்லி மார்னிங் லண்டன் கிளம்புற மாதிரி இருக்கும் ஸோ ப்ளாக்ஸ் எல்லாம் கண்டினியூஸாக வர இருக்குது மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அண்ட் மறக்காம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை தட்டி விட்டுடுங்க அண்ட் உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் அஸ்ஸாம் வலைக்கம்